பார்க்க போகிற படம் நெருப்புடா. விக்ரம் பிரபு, நிக்கி கல்ராணி, பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், நாகி நீடு, மொட்டை ராஜேந்திரன், மதுசூதனன், வின்சென்ட் அசோகன் மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆர் டி ராஜசேகர் ஒளிப்பதிவில், ஷான் ரோல்டனின் இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அசோக் குமார், தயாரிச்சிருக்காரு விக்ரம் பிரபு. இந்த படத்துடைய கதை, ஹீரோ விக்ரம் பிரபு தன் நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து சொந்தமாக ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி வச்சுக்கிட்டு சென்னையில் எங்கே தீ விபத்து நடந்தாலும் முதல்ல போய் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றுறாங்க. இவங்களோட திறமையை பார்த்த ஃபயர் ஆஃபீஸர் நாகினேடு கவர்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் வேலைக்கான பரீட்சைக்கு இவங்களுக்காக ஏற்பாடு செய்கிறாரு. பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பெரிய ரவுடியான மதுசூதனனின் முக்கியமான ஆள் வின்சென்ட் அசோகன் விக்ரம் பிரபுவோடைய நண்பரை அடித்து விட்டு அவரே கீழே விழுந்து இறக்குறாரு. இது தெரியாத விக்ரம் பிரபு குழு தன்னுடைய நண்பன் தான் வின்சென்ட் அசோகனை கொலை செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மதுசூதனனும் அவருடைய குழுவும் எதிர்குழு ரவுடிகள் தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு நினச்சி அவங்கள தேடுறாங்க. அந்த சமயத்தில் தான் விக்ரம் பிரபுவுக்கு தெரியுது தன் நண்பனுக்கும் இந்த இறப்புக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது. அதுக்குள்ளே விக்ரம் பிரபுவும் அவருடைய குழுவும் மதுசூதனனிடமும், மதுசூதனனுடைய குழு வின்சென்ட் அசோகனின் மனைவியும் திருநங்கையுமான சங்கீதா கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இந்த சிக்கல்லிருந்து விக்ரம் பிரபுவும் அவருடைய குழுவும் எப்படி வெளியே வந்து மீண்டும் அரசாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. விக்ரம் பிரபு அவருடைய குழு தீ விபத்து நடக்கும் இடங்களுக்கு உடனே போய் உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாத்துறாங்க. மதுசூதனனை கடத்தி வைத்து விட்டு இவர்கள் போடும் திட்டம் பயம் கலந்த கலகலம். ஃபயர் ஆஃபீஸர் நாகினேடுவின் மகளாக நிக்கி கல்ராணி விக்ரம் பிரபுவை காதலிப்பதற்கான காரணம் பொருத்தம். விக்ரம் பிரபுவோட அப்பாவாக கார்பரேஷன் தொழிலாளியாக பொன்வண்ணனின் நடிப்பு யதார்த்தம். ஒளிப்பதிவாளர் ஆர் டி ராஜசேகர் தன்னுடைய அனுபவம் மிக்க ஒளிப்பதிவால் விக்ரம் பிரபு வாழும் காலனியை அழகா காட்டியிருக்காரு. தீ சூழ்ந்த பகுதிகளை மக்களுக்கு புரியும்படி பதிவு செஞ்சிருக்காரு. ஷான் ரோல்டனின் இசையில் ஆலங்கிளிய பாடல் உட்பட எல்லா பாடல்களுமே ரசிக்கும்படி இருக்கு. இயக்குனர் அசோக் குமார், நெருப்பை கண்டால் ஏன் அணைக்க வேண்டும் என்ற எண்ணமும், விக்ரம் பிரபுவிற்கு ஃபயர்மேன் எதற்காக ஹீரோக்கள் போல் தெரிந்தார்கள் என்ற காரணமும் அருமை. முதல் பாதியை முழு நிறைவோடு தந்திருக்கும் இயக்குனர் இரண்டாம் பாதியையும் அதே போல் தந்திருந்தால் நெருப்புடா சிறப்புடா. மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.